வணக்கம். மற்றொரு உண்மையான அரசு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நாடாளுமன்றத்தில் வேடிக்கை காட்டும் ஜனாதிபதி ரணில், உக்ரைன் ஜனாதிபதி ஹீரோ, இலங்கை ஜனாதிபதி ஒரு கோமாளியா, சர்வதேச பிடியில் இருக்கும் இலங்கை, ஆபத்தை நோக்கி நகரும் மக்கள், இவைகள் தொடர்பில் தான் ஆராய்கின்றது இன்றைய உண்மையான நிகழ்ச்சி. பூனை கண்ணை மூடிக்கொண்டு பால் குடிப்பது போல் ரணிலின் நிலையாகிவிட்டது. தன்னை யாரும் கவனிக்கவில்லை, கண்டுகொள்ளவில்லை என நினைத்துவிட்டார் ஜனாதிபதி ரணில். ஆனால் உலக பார்வை அனைத்தும் ஸ்ரீலங்கா மீதுதான் என்பதை உணர மறுத்துவிட்டார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே. தேவையற்ற அறிக்கைகளும் சர்வாதிகார போக்கையும் கடைபிடிக்கும் ரணிலுக்கு ஏதோ ஒரு ஆப்பு நிச்சயம் என்பதுதான் எடுத்துக்காட்டாகின்றது. இப்போது கூட சர்வதேச பிடியில் தான் உள்ளார். இலங்கை அரசியல்வாதிகளிடமும் உயரிய சபையிலும் தான் சத்தம் போட முடிகின்றது ஜனாதிபதி ரணிலினால். எறும்புகளின் பின்னால் ஒளிந்து கொண்ட ஜானை கூச்சல் போட்டால் என்னதான் நடக்கும்? மக்களுக்கும் அது நன்றாகத்தான் தெரியும். பதவி ஆசை, அக்ராசன ஆசை பிடித்தவர் ரணில் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் எம்பியுமான விமல் அண்மையில் தெரிவித்திருந்தார். உஜரிய சபையில் ஜனாதிபதி ரணிலின் முகத்திற்கு நேரே வசைப்பாடியிருந்தார். அதே போல மீண்டும் ஒரு முறை வசைப்பாடியுள்ளார் விமல். இன்று நமது சமூகம் கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளது. பொருட்களின் விலை உயரும் போது, மின் கட்டணம் 60 முதல் 70% அதிகரிக்கும் போது, 1 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டும் ஒவ்வொருவரும் 30 முதல் 40% வரி செலுத்த வேண்டி இருக்கும் போது அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்படுகின்றனர். அது மட்டுமின்றி பொருளாதார நெருக்கடியில் தவிக்கும் மக்களும் ஜனாதிபதியின் கூத்துக்களை பார்க்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. நாட்டு மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக ஜனாதிபதி நாடாளுமன்றத்திற்கு வந்து காட்சிட்டி பாக்கெட்டில் கையை வைத்துக் கொண்டு தேர்தலும் இல்லை, தேர்தலுக்கு பணமும் இல்லை என்று வேடிக்கையான காட்சிகளை காட்டுகின்றார். நம்பிக்கை இல்லாதிருக்கும் மக்கள் அந்த நகைச்சுவை காட்சிகளை பார்க்க தயாராக இல்லை. உக்ரைன் ஜனாதிபதி ஒரு கோமாளி என்பதை நாம் அறிவோம். அவர் ஒரு நகைச்சுவை நடிகர். ஜனாதிபதி ரணில் நடிகராக இல்லாவிட்டாலும் இன்று நாடாளுமன்றம் வந்து கோமாளி வேடத்தில் நடித்தார். ஒரு நகைச்சுவை காட்சியை நிகழ்த்திவிட்டு தனக்கு பின்னால் இருந்த பார்வையாளர்களின் சிரித்த எதிர்வினைகளை பார்த்து ஜனாதிபதி ரணில் உற்சாகம் அடைந்து மற்றும் ஒரு நகைச்சுவை காட்சியை நிகழ்த்தினார். நாடாளுமன்றம் என்பது மக்களின் வரிப்பணத்தால் பராமரிக்கப்படும் இடம். எனவே மக்கள் மீது உங்களுக்கு உணர்வு பூர்வமான எண்ணம் இருந்தால் நாடாளுமன்றத்திற்கு வந்து நகைச்சுவை காட்சிகளை நடத்துவதை நிறுத்துமாறு ஜனாதிபதியிடம் கேட்டுக் கொள்கின்றோம் என்ற விடயத்தினையும் குறிப்பிட்டுள்ளார் விமல். தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு 60 முதல் 70% வரை உள்ளாட்சி மன்ற தேர்தல் செலவுகளை குறைத்துள்ளது. தேர்தலை நடத்த நிதியில்லை என்று குறிப்பிட்டு மக்களின் வாக்குரிமையை மோசடி செய்யாமல் தேர்தலை நடத்த ஜனாதிபதி இடம் அளிக்க வேண்டும். வாக்குரிமையை கோரி நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக வீதிக்கு இறங்கினால் பாரதூரமான விளைவுகள் தோற்றம் பெறும் என்பதை ஜனாதிபதி விளங்கிக் கொள்ள வேண்டும் என பகிரங்கமாக சாடியுள்ளார் விமல். இந்த விடயம் இருக்கைகள் அமெரிக்கா ஒரு விடயத்தினை குறிப்பிட்டுள்ளது. கடந்த உண்மை நலசலில் மேலோட்டமாக குறிப்பிட்டு சென்றோம். தொடர்ந்தும் காலம் தாழ்த்தாமல் சுதந்திரமானதும் நீதியமானதுமான உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை அரசாங்கத்தை அமெரிக்க செனட் சபையின் வெளியுறவு குழு ட்விட்டர் பதிவினூடாக வலியுறுத்தியுள்ளது. இலங்கை மக்களின் குரலை நசுக்குவதற்கு மேற்கொள்ளப்படும் எந்தவொரு முயற்சியும் ஜனநாயக விரோத செயற்பாடு என்ற விடயத்தினையும் பதிவு செய்துள்ளது. அதேவேளை இலங்கை மக்களின் உரிமை மீறப்படுவதாக அமெரிக்க செனட் சபையின் வெளியுறவு குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இந்த விடயம் தற்போது ஸ்ரீலங்காவில் மற்றொரு சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க செனட் சபையின் வெளிநாட்டு அலுவல்கள் குழுவின் தலைவர் தேர்தலை மேலும் காலம் தாழ்த்த வேண்டாம் என தெரிவித்தமை ஊடாக இலங்கை தொடர்பில் சர்வதேசம் கொண்டுள்ள நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவாக அறிய முடிகின்றது என குறிப்பிட்டுள்ளார் கலாநிதி கர்சடி செல்வா. இலங்கையில் ஜனநாயகம் சர்வாதிகாரத்தினால் முடக்கப்பட்டுள்ளது. இதனைத்தான் சர்வதேசத்தின் நிலைப்பாடாகவும் உள்ளதென்ற விடயம் தெளிவாகின்றது. உள்ளாட்சி மன்ற தேர்தல் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என கூறும் அரசாங்கம் எதற்காக தேர்தலை கண்டு அஞ்சுகின்றது? சர்வதேச நாணய நிதியத்தையும் தேர்தலையும் குழப்பிக் கொள்ள வேண்டாம் என ரணில் அரசாங்கத்திடம் கலாநிதி கர்சடி செல்வா கேட்டுக்கொண்டுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தில் அமெரிக்காவே பெரும்பான்மை வகிக்கின்றது. இந்நிலையிலேயே அமெரிக்கா செனட் சபையின் வெளிநாட்டு அலுவல்கள் குழுவின் தலைவர் தேர்தலை மேலும் காலம் தாழ்த்த வேண்டாம் என்று வலியுறுத்தியுள்ளார். அதன் அடிப்படையில் அவதானம் செலுத்தும் போது இலங்கையில் ஜனநாயகம் சர்வதிகாரத்தினால் முடக்கப்பட்டுள்ளது என்பதே சர்வதேசத்தின் நிலைப்பாடாக உள்ளது என்பது தெளிவாகின்றது.
தேர்தலை நடத்துவதற்கு 4.5 பில்லியன் ரூபாய் போதும் என தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளன. 2023 வரவு செலவு திட்டத்தில் செலவிற்காக ஒதுக்கப்பட்டுள்ள 7.80 பில்லியன் ரூபாவில் 4 பில்லியன் வழங்க முடியாதா? ஐநா மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடர் ஆரம்பமாகி உள்ளது. இம்முறையும் கூட்டத்தொடரில் இலங்கை தொடர்பில் அவதானம் செலுத்தப்படும். மனித உரிமைகள் என்பது தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்களின் உரிமைகள் மாத்திரமல்ல, வாக்குரிமையும் மக்களின் அடிப்படை உரிமையாகும். அதன் அடிப்படையில் இலங்கையின் தேர்தல் விவகாரம் குறித்து ஐநா அவதானம் செலுத்தும். தேர்தலை காலம் தாழ்த்திக் கொண்டிருப்பதால் சர்வதேசத்தின் உதவி கிடைத்துவிடும் என்று அரசாங்கம் கற்பனை செய்யக்கூடாது என எச்சரித்துள்ளார் கலாநிதி கர்ஷடி செல்வா. அமெரிக்க செனட் சபையின் அறிவிப்பினூடாக இலங்கை தொடர்பில் சர்வதேசம் கொண்டுள்ள நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவாக அறிய முடிகின்றது என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் கலாநிதி கர்ஷடி செல்வா. சரி, சர்வதேசத்திடம் ஜனாதிபதி ரணில் என்ன செய்கின்றார்? அவரது முயற்சிகளுக்கு கிடைத்துள்ள கிடைக்க போகும் பலாபலன்கள் தான் என்ன? இலங்கை சர்வதேசத்தின் கடன் சலுகை மற்றும் நிதியியல் உதவியை உடனடியாக பெற்றுக் கொள்வதற்கு பொருளாதார ரீதியான மறுசீரமைப்புகள் தொடர்பான முறையான கலந்துரையாடலும் தொய்வடையாத அமுலாக்கமும் இன்றி அமையாதாகும் என்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் உலக வங்கியின் தெற்காசிய பிராந்திய பிரதி தலைவர் மார்டின் ட்ரேசர். உலக வங்கியின் தெற்காசிய பிராந்திய பிரதி தலைவர் மார்டின் ட்ரேசர் கடந்த 25 இலங்கைக்கு வருகை தந்திருந்தார். செவ்வாய்க்கிழமையுடன் அவரது விஜயம் முடிவுக்கு வந்துள்ளது. இவ்விஜயத்தின் போது பொருளாதார ரீதியான சவால்களிலிருந்து நாடு மீட்சி அடைவதற்கும் முக்கிய மறுசீரமைப்புகளை நடைமுறைப்படுத்துவதற்கும் அனைவரையும் உள்ளடக்கியதும் மீண்டலக்கூடிய தன்மையுடையதுமான பாதையில் பயணிப்பதற்கும் இலங்கைக்கு தொடர்ச்சியான ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக உலக வங்கியின் தெற்காசிய பிராந்திய பிரதி தலைவர் உறுதியளித்துள்ளார். மார்டின் ட்ரேசர், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, திரைசேரியின் செயலாளர், மத்திய வங்கியின் ஆளுநர், சிரேஷ்ட அரசாங்க அதிகாரிகள், அபிவிருத்தி பங்காளிகள், எதிர்க்கட்சி பிரதிநிதிகள் உள்ளடங்கலாக தீர்மானங்களை மேற்கொள்ளும் முக்கிய தரப்பினர், சிவில் சமூக பிரதிநிதிகள், புத்திஜீவிகள் உள்ளடங்கலாக பல்வேறு தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடல்களை முன்னெடுத்திருந்தார். நாடு முகம் கொடுத்திருக்கும் நுண்பாக பொருளாதாரம் மற்றும் கடன் நெருக்கடியின் விளைவாக இலங்கை மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு உள்ளனர். இலங்கைக்கு புதியதொரு அபிவிருத்தி மாதிரி செயற்திட்டம் அவசியம் என்பதை இந்த நெருக்கடியின் மூலம் நன்கு புலப்படுத்தியுள்ளது. இருப்பினும் அதற்கு வலுவான நம்பிக்கையும் அரசாங்கத்தின் மறுசீரமைப்புகள் தொடர்பான புரிந்துணர்வும் இன்றி அமையாததாகும். இவ்வாறானதொரு சூழ்நிலையில் மக்கள் தமது பொறுமையையும் மாறுதல் அடைவதற்கான வாய்ப்பையும் இழந்துவிடாதிருப்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் சர்வதேசத்தின் கடன் சலுகை மற்றும் நிதியியல் உதவியை உடனடியாக பெற்றுக் கொள்வதற்கு மறுசீரமைப்பு செயன்முறை தொடர்பான முறையான கலந்துரையாடலும் தொய்வடையாத அமுலாக்கமும் அவசியமாகும் என சுட்டிக்காட்டியுள்ளார். அது மாத்திரமின்றி மறுசீரமைப்புகள் தொடர்பில் மக்களின் நிலையான ஆதரவை பெற்றுக் கொள்வதற்கு வெளிப்படைத்தன்மை, செயற்திறன் மிக்க நிர்வாகம், வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதற்கான ஆதரவு, வறிய மக்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை என்பன இன்றி அமையாதாகும் என சுட்டிக்காட்டியுள்ளார் மார்டின் ட்ரேசர். இதேபோலே கடன் மறுசீரமைப்பு தொடர்பான ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் ஈடுபட தயார் என சர்வதேச நாணய நிதியத்திற்கு சீனா தெரிவித்துள்ளது. சீனாவின் பிரதமர் லீ ஹெகிங் ஜாங் சர்வதேச நாணய நிதியத்தின் தலைவருக்கு இதனை அறிவித்துள்ளார். கடும் கடனில் சிக்கியுள்ள நாடுகளின் கடன் மறுசீரமைப்பு விவகாரத்தில் ஆக்கப்பூர்வமான ஈடுபாட்டை வெளிப்படுத்த தயார் என சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜிவாவிற்கு தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட நாடுகளின் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட தயார் என லீ கிறிஸ்டினா ஜோர்ஜிவாவுடனான தொலைபேசி உரையாடலில் தெரிவித்துள்ளார். அதிக கடன் நெருக்கடியில் சிக்கொண்டுள்ள நாடுகளான இலங்கைக்கு பாகிஸ்தானிற்கு அதிகளவு கடனை வழங்கிய நாடாக சீனா காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்காவின் மிக நெருங்கிய நண்பன் சீனா. எல்லாம் கைகூடி வரும்போது பல மிரட்டல்களையே கொடுத்து வந்தது சீனா. இப்போது பல போராட்டங்களின் பின்னர் இணங்கி வர தொடங்கிவிட்டது. எதிர்காலத்தில் என்னதான் நடக்கப் போகின்றது? பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றொரு உண்மை நலச நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.